வணக்கம்ண்ணே. நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கு, நம்ம பண்ணையோட நேமு, உங்க இன்ட்ரோ அவர் கொடுத்துருங்க. என் பேர் ராஜரத்னம். இது வந்து செல்லோம் நாட்டுக்கோழி பண்ணை. சரி, பேரூர் கிராமம், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல இருக்கு. ஓகே ஓகேண்ணே. எந்த வழிண்ணே? குளுமணி. ஆமா, உறையூர்ல இருந்து குளுமணி வர ரோட்ல இருக்கு. சரிண்ணே. இப்ப எத்தனை வருஷமான இந்த பண்ண ரன் பண்ணி? இது வந்து 2013 ஓ, அப்பையில இருந்தே இது மாதிரி கேஜ் செட்டிங்ல தான் வச்சிருக்கீங்க? ஆமா, ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஜ் செட்டப் தான். சரி சரிண்ணே. ஆரம்பத்துல எப்படி, எவ்வளவு கோழியில ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்க 100 கோழியில ஆரம்பிச்சோம். சரிண்ணே. அப்ப வந்து கேஜ் கொஞ்சம் சின்னதா போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் 100 கோழி வந்து தரையில தான் போட்டிருந்தோம். அதுல கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் கேஜுக்கு மாறிடலாம் சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. சோ கேஜ் அதுக்கப்புறம் மாறிடுச்சு. எது மாதிரி வெரைட்டி கோழி பண்றீங்க நீங்க? இப்ப வந்து அசில், ஒரிஜினல் அசில் பெருவடை கோழி. சரி சரி சரிண்ணே. இதுல எப்படின்னா வந்து கறி காண்டி பண்றீங்களா, முட்டை காண்டி பண்றீங்களா, இல்ல 1 month சிக்ஸா குடுக்கறீங்களா, எது மாதிரி நீங்க பண்றீங்க? இப்ப ஆரம்பத்துல வந்து வெறும் கறிக்கு மட்டும்தான் பண்ணோம். சிக்ஸ் வெளியில இருந்து வாங்கி நாங்க வளர்த்து கறி கொடுத்துருந்தோம். அப்புறம் சிக்ஸ் வாங்கறதுக்கு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாமேன்ற ஒரு ஐடியால இதுல இருந்து பேரண்ட் எடுத்து அதுல இருந்து முட்டை வர வச்சு அதுல இன்குபேட்டர் நாங்க வச்சிருக்கோம். அதுல வந்து பொறிச்சு நாங்க சிக்ஸ் எடுத்து இப்ப வந்து சிக்ஸும் விக்கிறோம், எக்கும் விக்கிறோம், சிக்ஸ்ல இருந்து கோழி ஆக்கி கோழியும் விக்கிறோம். ஓகேண்ணா. ரெண்டு ஷெட்டு போட்டிருக்கீங்க, ஷெட்டோட அளவு என்னண்ணா? இந்த ஷெட் வந்து 22x50. சரிண்ண. அந்த ஷெட் வந்து 20x50. சரி சரிண்ண. எதுக்காண்டி இடையில கேப் போடுறீங்க? அது ஒரு ஷெட்டுக்கும் இந்த ஷெட்டுக்கும் ஏரியேஷனுக்காக, காத்தோட்டம். எதனால நீங்க வந்து கீழே விட்டு வளர்க்கலண்ணே? இங்க வந்து கீழே விட்டு வளர்த்தோம்னா தண்ணி கொஞ்சம் வர இடம், மழை பெஞ்சதுன்னா தண்ணி கொஞ்சம் வர இடம், அதனால வந்து கீழே விட்டு வளர்த்து ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. சரிண்ணே. சோ அதனால நாங்க கேஜிக்கு போயிட்டோம். ஓகே ஓகே. நாளைக்கு அப்புறம் எங்களோட ஓன் ஃபீட் கொண்டு வந்துரும். எங்களோட ஓன் ஃபீட் என்னன்னா மக்கா சோளம் யூஸ் பண்றோம். சோளம், கோதுமை, கம்பு, தவிடு, கொஞ்சம் கல்லப்புனாக்கு, கொஞ்சம் கருவாட்டு தூள் யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து நீங்க அரைச்சு? அரைச்சு. ஆமா, அரைச்சு. ஒன்னா ரெண்டா குருமையா உடச்சோ இல்ல அரைச்சோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. தண்ணி வந்து எப்படின்னா இந்த ட்ரிங்கர் மூலமா குடுக்கறீங்க? கூண்டுங்கறனால உங்களுக்கு வந்து நிப்பிள் சிஸ்டம் இது பேரு. ஓகேண்ண. கூண்டு வந்து மேல டேங்க், தண்ணி டேங்க் இருக்கு. அந்த தண்ணி டேங்க்ல தண்ணி ஃபில்லப் பண்ணிடுவோம். சரிண்ணா. இந்த நிப்பிள் வழியா, அந்த பைப் லைன் வழியா உங்களுக்கு கோழிக்கு தண்ணி வந்துடும். ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்ப இதுக்கு வந்து நோய் மேலாண்மை எல்லாம் எப்படின்னு இருக்கு? நீங்க வச்சதுக்கு அப்புறம் இந்த கோழி கீழே அதோட வேஸ்ட் எல்லாம் இருக்கு, கழிவு எல்லாம் இருக்கு, அது எத்தனை மந்த்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணுவீங்க? இங்க இருக்கிற கழிவு பாத்தீங்கன்னா ஒரு, இது வந்து 2 கோழிகளுக்கு வந்து அமோனியா ப்ராப்ளம் அது மாதிரி பிரச்சனை எல்லாம் காத்தோட்டம் அதிகமா ஸ்மெல்லே தெரியாம குப்பையும் வந்து சீக்கிரமா காஞ்சிரும். சரிண்ணா. இப்ப இந்த கோழி விட்டுருக்கீங்களாண்ணா, இந்த கேஜ் செட்டிக்கு போதுமா இடம் கோழிங்களுக்கு? கோழியை பொறுத்த வரைக்கும் வந்து தரையில விட்டுருந்தோம்னா ஒரு கோழிக்கு 1 சதுரடி கணக்கு. சரிண்ணா. கேஜ்ல வந்து 3/4 சதுரடி தான் கணக்கு. ஓ, 3/4 சதுரடி ஒரு கோழிக்கு போதுமா? சரி சரிண்ணா. இப்ப நோய் மேலாண்மை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? நோய் மேலாண்மை எப்படின்னா வந்து நீங்க கோழியை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்பதுதான் நல்லது. சரிண்ணா. அதனால வந்து நாங்க வந்து சிந்தட்டிக், அதாவது நம்ம சிந்தட்டிக் மெடிசன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுவோம். சரிண்ணா. எங்களோட ஃபீடு யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் மெடிசன் எதுவும் கொடுக்கறது இல்ல? செய்ய மாட்டோம். சரிண்ணா. இது எங்களோட ஃபீடு போடுவோம். மெடிசன் பாத்தீங்கன்னா வந்து எதுவும் தனியா கிடையாது, நாங்க வந்து மூலிகைகள் தான் பயன்படுத்துவோம். சரி சரிண்ணா. கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, துத்தி, தூதுவளை, அஸ்வகந்தா, இந்த மாதிரி நிறைய மூலிகள் இருக்கு. அந்த அதுக்கு ஒரு ஷெடியூல் போட்டிருக்கோம். திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் இந்த இந்த இது கொடுக்கணும், இந்த இது கொடுக்கணும் ஒரு ஷெடியூல் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. ப்ராப்ளம் வருது வரல ரெகுலரா கொடுத்துறது இல்ல, அந்த கிழமைக்கு அந்த மூலிகை நான் கொடுத்துருவோம். கீரை வகைகள் பயன்படுத்துறோம். பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை, கீரை வகைகள் எல்லாம் பயன்படுத்தும். அந்த வந்து எப்படி பவுடரா வாங்கி தண்ணியில கலந்து விடுறீங்களா இல்ல? ஆமா, இப்ப இது வந்து கேஜ் சிஸ்டம் வந்து இது இலையா போட முடியாது. ஓகேங்களுக்கு எடுத்து பழக்கம் இல்ல. ஆமா, அதனால வந்து நாங்க பவுடராவே விக்கிது. ஓகேண்ணா. நாட்டு மருந்து கடையில பவுடராவே விக்கிது, அதை வாங்கி நாங்க தண்ணியில கலந்து கொடுத்தோம். ஓகே ஓகேண்ணா. இப்ப வந்து எப்படி உங்களுக்கு இது வந்து ப்ராஃபிட்டபுளா இருக்கா கேஜ்ல வச்சு வளர்க்கறது?
அதாவது இது வந்து பார்ட் டைமா செய்யலாம், ஃபுல் டைமா இது வந்து நமக்கு செட் ஆகாது. சரி சரி, பார்ட் டைமா செய்யலாம், ப்ராஃபிட்டபிள். நீங்க வந்து எப்ப பார்ட் டைமா பண்றீங்களா ஃபுல் டைம்? ஆமா, இது நாங்க பார்ட் டைமா தான் பண்றோம். சரி சரிண்ண, ஓகே. இது இந்த டோட்டல் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இது? இது மொத்த ஏரியா வந்து இது வந்து 6000 சதுர அடி மொத்தம். ஓ, இது டோட்டலா 6000 சதுர அடி. ஓகே ஓகே ஓகேண்ண. செட் இப்ப எதுவும் ஃபியூச்சர் பிளான் என்னன்னு வச்சிருக்கீங்க? ஃபியூச்சர் பிளான்னா இதுல இருந்து அடுத்த லெவல் போனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் செட்டை. ஓகே, எங்களுக்கு இடம் பத்தல. ஓகே, அடுத்த இடம் தான் பாத்துட்டு இருக்கோம். இப்ப எப்படி டே ஓல்டு சிக்கன் என்னன்னு குடுக்கறீங்க, மந்த் ஓல்டு எவ்வளவு குடுக்கறீங்க, இது மாதிரி பெரிய கோழி என்ன கேஜி? கேஜி கிலோ கணக்கில் பாத்தீங்கன்னா இது வந்து கிலோ 240 ரூபாயில இருந்து 300 ரூபா வரைக்கும் விக்கிறோம். சரிண்ண, சேவல் போட்ட அதை பொறுத்து. ஓகேண்ணா, சிக்ஸ் பாத்தீங்கன்னா டே ஓல்டு சிக்ஸ் வந்து இன்னைக்கு ரேட் வந்து 35 ரூபா. ஓகேண்ணா, எக் வந்து 10 ரூபாய்க்கு குடுக்கறோம். ஓகே, சூப்பர் சூப்பர். மந்த்லி ஓல்டுனா, மந்த் ஓல்டுனா வந்து ஒரு ஒரு 100 ரூபா 130 ரூபா கறிக்கடை போட ஆரம்பிச்சோம். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடை போட்டோம், புதன்கிழமை கறிக்கடை, அந்த மாதிரி கறிக்கடை போட்டு இப்ப வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ளோ கொண்டு வந்துட்டோம். எங்களோட மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் ஒரு செட் பண்ணிருக்கோம். வாரம் வந்து எவ்வளவு கிலோ வந்து நீங்க உங்களுக்கு வந்து? அது வந்து அன்னன்ன கிழமையை பொறுத்துதான், ஏன்னா வந்து அமாவாசை அந்த மாதிரி பௌர்ணமி எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆவரேஜா வந்து ஒரு 50 கிலோல இருந்து 80 கிலோ வரைக்கும் போகும். வாரம் சண்டே ஆனா சண்டே ஆனா கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம பார்த்தோம், இப்ப கூட ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனாரு, ரெண்டு கோழி வாங்கிட்டு போனாரு. அது எவ்வளவு உயிரிடையா வாங்கிட்டு போறீங்க? புதுசா பண்ண ஆரம்பிக்கும் நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? புதுசா பண்ண ஆரம்பிச்சோம்னா வந்து வளர்க்கறதுல வந்து பெரிய விஷயம், கஷ்டமான விஷயம். ஆனா அதுல வந்து விக்கிறது தான் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து. மார்க்கெட்டிங் வந்து பாத்துக்கிட்டு செய்யணும். நம்ம எவ்வளவு பொட்டன்சியல் இருக்கோ அவ்வளவுதான் வளர்க்கணும். டிமாண்ட் அண்ட் சப்ளை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து ரேட் என்னைக்கும் குறையாம மெயின்டைன் பண்ணலாம். இப்ப வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க, வளர்த்துறாங்க, அதை விக்க முடியாம தான் சிரமப்படுறாங்கன்னு சொல்றீங்க? ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா பண்ணைகள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆறது வந்து வளர்த்ததுக்கு அப்புறம் விக்க முடியாம. நோய் மேலாண்மை எல்லாம் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லையானே? நோய் மேலாண்மை வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல. சரி சரி, டே ஓல்டுல இருந்து விக்கிற வரைக்கும் நாங்க ஃபுல்லா அதுல கான்சென்ட் பண்றதுனால எங்களுக்கு வந்து நோயின்னு வந்தது இல்ல. சரி ஓகே. தடுப்பூசி நாங்க போட்டது இல்ல. தடுப்பூசியே போட்டது கிடையாது. உண்மையில வேணும். தடுப்பூசி போட்டது ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆகுற மாதிரி என்னென்ன போட்டு எப்படி அரைக்கிறீங்க? மக்காசோளம் மட்டும் தான் உடைக்கிறோம். மத்தபடி கம்பு சின்னதா தான் இருக்கும், கோதுமை சின்னதா தான் இருக்கும். ஒரு 15 நாள் 20 நாளுக்கு மேல கோழியாட எடுத்துக்க முடியும். இப்ப வந்து சின்ன கோழிங்களுக்கு மோத, அதாவது 15 நாளைக்கு அப்புறம் ஒரு 2.5 மாசம் வரைக்கும் அந்த கோதுமையை கொஞ்சம் குறைச்சு மக்காசோளம் கல்லப்பினா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 55 நாள் 60 நாள் தான் வெயிட் கெயின் வந்து ஸ்பீடா இருக்கும். அப்ப வந்து புரோட்டீன் கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். அதனால வந்து கருவாட்டு தூள், கல்லப்பினாக்கு, மக்காசோளம், கம்பு இதை மட்டும் கொஞ்சம் மேஜரா அதிகமா போக்கஸ் பண்ணுவோம். தவிடும் தவிடையும் கோதுமையும் கொஞ்சம் குறைச்சு கொடுப்போம். ஒரு 55-60 நாள் ஆனதுக்கு அப்புறம் ஈக்குவல் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிடுவோம். தவிடு கம்பு எல்லாமே ஈக்குவல் பண்ணி கொடுப்போம். நம்ம வீடியோ பார்த்து உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு என்ன நம்பர் சொல்லுங்க? இந்த நம்பர், எங்க நம்பர் வந்து 9944206785. ஓகேண்ணா, எந்த டைம்ல உங்களை காண்டாக்ட் பண்ணா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்? எல்லா டைமும் நீங்க பேசலாம். சரி சரிண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா டைம்லயும் பேசலாம். இல்ல வீடியோ பார்த்துட்டு வந்து இடையிலாம் கால் பண்ணா அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா, நம்ம வீடியோ பார்த்து பண்றவங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர் மாதிரி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. சரிண்ணா, அதை வந்து நீங்க கால் பண்ணும்போது சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.
நீங்க எவ்வளவு நாள் நீங்க கோழி வாங்குறீங்க? 3 வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகேண்ண, எப்படிண்ணே இருக்கு கோழி எல்லாம்? சரிண்ணா சரிண்ணா. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. திருச்சி ஸ்ரீராம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.